அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து மதுரை வில்லாபுரம் ஆர்ச் பக்கத்தில் இருக்க தம்பி அத்தா கடையில் வந்து நிற்கிறோம். இப்போ இந்த அத்தா கடையில் இருக்கிற வெரைட்டிகளை வந்து நம்ம வந்து சோச்சி பார்க்கணும். இப்போ என் கூட எல்லாப்புறம் வந்து கடைக்குள்ளே வாங்க, கடைக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் வந்து தம்பி அத்தோ கடையில் இருக்கோம். இது வந்து வில்லாபுரத்தில் ஆர்ச் பக்கத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிற உணவுகளை வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், எங்களோட வந்து நீங்களும் வந்து சாப்பிட்லாம். இப்போ இது வந்துங்க எக்கு பேஜோ அத்தோ. இப்போ இதை நான் சாப்பிட்றேன், எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? சூப்பர், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இங்கே இருக்கிற வகைகள் எது சாப்பிட்டாலும் நம்ம வந்து சூப்போடு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த டேஸ்ட்டு வந்து எதுக்கும் இதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு கரண்டி சூப் வந்து எடுத்து சாப்பிட்றேன். சூப்பர். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் சூப்பு சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட்டே வந்து ஒரு ரசனையாக இருக்கும். ஆ, சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டு, நல்லா வெரைட்டியான ஒரு உணவு வகைகள் நல்லபடியாக வந்து இருக்கு. வந்து பார்க்க போகிறது மொயங்காங்க. மொயங்காவில் வந்து முட்டை, அதாவது வாழைத்தண்டு சூப்பு, அது போக வந்து ஒரு சில வெரைட்டியான ஒரு இது போட்டிருக்காங்க. இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு என்னங்கிற டேஸ்ட்டை வந்து நான் இப்போ சொல்கிறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதோட வந்து அத்தோஞ்சொலி எது சாப்பிட்டாலும் சரி, இந்த சூப்போடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரசனையாக இருக்கும். இப்போ இந்த முயங்கா சூப்புங்க தனித்துவமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும், நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்து திரும்பலாம். இப்போ தம்பி அத்தோ கடையில் வந்துங்க சிக்கன் பிரியாணி ஒரு தனித்துவமான டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், நீங்களும் வந்து என் கூட வந்து டேஸ்ட் பண்ணுறதை பாருங்கள் எப்படின்ட்டு. நல்லா அருமையான டேஸ்ட்டுங்க. இது வரைக்கும் நான் வந்து எங்கேயுமே இந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டதில்லை. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து நல்லா ஒர்த்தானது. உங்களோட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.
இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்துங்க சிக்கன் அத்தோ ஃப்ரைட்டுங்க. இது வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்கே போனாலும் வந்து வெஜ்லேயே கிடைக்கும். ஆனால் இந்த கடையில் பொறுத்த மட்டும் வந்து சிக்கன்லேயும் போட்டு கொடுக்குறாங்க. வேறு வகையில் வெரைட்டியாக வந்து வேறு இறால் அந்த மாதிரி வேறு வகையான வெரைட்டியாக போட்டு கொடுக்குறாப்புல. அது வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். நீங்களும் வாங்க, இப்போ நான் சாப்பிட்ற பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆஹா, சூப்பருங்க, அருமையான ஒரு டேஸ்ட்டு. இது வரைக்கும் வந்து நம்ம எந்த கடையிலையும் சாப்பிடாத ஒரு நல்ல வெரைட்டியாக இருக்குது. நீங்களும் வந்து அனுபவிச்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். அது நம்ம எப்படி சொல்ல முடியும், அதாவது உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறது வந்து அதை நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். அதாவது ஒரு வெரைட்டியான ஒரு டிஷ்ஷு, இதை நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதை உடம்புக்கு பாதிப்பு இல்லைன்னு. இப்போ இந்த டிஷ்ஷில் தனித்துவமாக என்னென்னா, இப்போ இதில் வந்து கறி போட்டு நல்லா வெரைட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக வந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்ததுனால வந்து சாப்பாடு இங்கே எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ஒரு தடவை என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் வந்து தம்பி அத்தா கடையில் வந்து அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதுங்க இறால் ஃப்ரைட் ரைஸ். இதில் என்ன ஃபெசாலிட்டி என்னென்னா, எல்லா பேரும் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இதில் வந்து இறால் போட்டு சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டை இப்போ நாங்களும் அனுபவிப்போம், என் கூட வாங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் சாப்பிட்ற பாருங்க, இப்போ இறால்லாம் இருக்கு. இந்த பாருங்க இறால் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கும். இறால்லாம் போட்டு காய பாருங்க, நல்ல அருமையான ஒரு டேஸ்ட்டு, அருமையான கடை. நல்லபடியாக வந்து எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து சாப்பிட்றாங்க, நீங்களும் குடும்பத்தோட வாங்க. அது போக வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா, மதுரை வில்லாபுரத்தில் இருக்கிற வெற்றி தட்டில் நீங்கள் பணம் பார்த்து வந்து டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா ஓவரால் டிக்கெட்டுக்கு வந்து 5% வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பொங்கல் தைப்பொங்கல் வரைக்கும் தான் இந்த டிஸ்கவுண்ட்டு. அதையும் நீங்கள் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அனுபவிங்க, நல்லபடியாக வந்து கடையை வளர்த்து விடுங்க. வாடிக்கையாளர் அனைவருக்கும் வந்து எங்களுடைய வெப்னிஸ் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். முட்டை மசாலா பார்க்க போகிறோம். இந்த முட்டை மசாலாங்கிறது வந்து எப்படின்னா, இதில் வந்து முட்டை பொரித்த வெங்காயம், பொரிச்ச பூண்டு, மற்றபடி வந்து மேலே வந்து வெங்காயம் பார்த்துருப்பாங்க. இப்போ நான் சாப்பிட்ட வெரைட்டியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு கடைசி நேரத்தில் இது சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி பாருங்கள். அதாவது இது சாப்பிட்றப்பவங்க வந்து இது வந்து முழுமையாக சாப்பிட்டா தான் வந்து எல்லாமே கலந்து நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அது டேஸ்ட்டே வந்து நமக்கு கிடைக்க போகும். நான் சாப்பிட்ற பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதில் சேர்த்த பொருட்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம உடம்புல போய் நமக்கு வந்து கொஞ்சம் ஜீரண சக்தியை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கு.
என்னோடய பேர் ரமேஷ், கடை பேர் தம்பி அப்போ கூட, கடை வில்லாபுரம் ஆர்ச்சு பக்கத்தில் இருக்குது, வெற்றி தேட்டருக்கு முன்னாடி. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னா? நம்ம கடையில் பர்மா ஃபுட்டு மெயின், அத்தோ அத்தோ ஃப்ரை இந்த மாதிரி. நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபுட்டு மதுரையில் இருக்கு. சென்னையில் நிறைய பேருக்கு தெரியும் அத்தோ அப்படின்றது நூடுல்ஸில் செய்யக்கூடிய டிஷ்ஷு. எல்லோரும் நூடுல்ஸ்னால் உடனே நூடுல்ஸா அப்படின்னு வேணாம் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. பட் இது டோட்டலாக வேறு மாதிரி நூடுல்ஸு. இது அரிசி கோதுமை கொஞ்சம் மைதா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இதில் செய்யக்கூடிய நூடுல்ஸ். இது இது சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா தெரியும், மற்ற நூடுல்ஸ்க்கு இதுக்கும் டோட்டலாக வித்தியாசம் நிறையா இருக்கும். எல்லாருமே சின்னவங்கலேருந்து குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நூடுல்ஸாக இருக்கும். நம்ம தம்பி அத்தோ கடையில் மெனுவில் இருக்க வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட? மெனுவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேட்டகரி வைஸ் நாங்கள் பிரிச்சுருப்போம். அத்தோ, அத்தோ ஃப்ரைடு, மோஹிங்கா, அப்புறம் சூப் வெரைட்டி, ஸ்நாக்ஸ் வெரைட்டி, அப்புறம் பிரியாணி வெரைட்டியும் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், பர்மி ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி வரைக்கும், 10 கேட்டகரி வரைக்கும் பிரிச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 20 வெரைட்டிஸ் வரும். 20 வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க? 20 வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே? ஆமாம் சார், மொத்தம் ஒரு 20 வெரைட்டி வரைக்கும். கடை எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க? கடை வந்து மத்தியானம் 12:30 நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். மத்தியானத்துலேருந்தே இந்த ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். அதாவது பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பர்மிஸ் வெரைட்டி, அத்தம் இந்த மாதிரி வெரைட்டி. இது அதிகமாக மூவிங் ஐட்டம் எங்களுக்கு இப்போ தான் பிரியாணி, இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ரெகுலர் மூவிங் அத்தம் இந்த மாதிரி வெரைட்டிங்க தான். அதே மாதிரி மதுரையில் ஒரு மெயினான இடத்துல வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கடைக்கு? முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறையா இந்த மாதிரி யூடியூப்பில் ரிவ்யூஸ் பார்த்து, கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்து எங்களை தேடி வராங்க. வெளியூர்லேருந்துலாம் கூட எங்களுக்கு வருவாங்க. சிவகாசி விருந்து இருந்த பக்கம், பரமக்குடி, எல்லா ஊர்லேருந்துமே வெளியூர்லேருந்துலுமே வருவாங்க. உங்கள் கடையில் டைனிங் எவ்வளோ பேர் உட்காரலாம் ஒரே டைமில்? ஒரே டைமில் 15-18 பேர் வரைக்கும் உட்காரலாம் ஒரே டைம். எந்த நாட்களில் ரொம்ப அதிகமான ரஷ் இங்கே காணப்படும்? இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 வந்து கொஞ்சம் பீக் அவரில் இருக்கும். நாங்கள் அதுக்காக தான் ஆக்சுவலாக மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஈவினிங் டைமில் அந்த கூட்ட நேரத்தில் சில பேர் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோச்சிட்டு போயிடுவாங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால தான் நாங்கள் மத்தியானத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மத்தியானத்துலேருந்தே உங்களுக்கு அத்தோ எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கூட்டத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியானம் வரலாம், ஈவினிங் வரலாம், அந்த மாதிரி டைம் பார்த்து வந்துக்கலாம். அந்த பீக் அவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8-10, எல்லா யூஸ்வலாக எல்லா ஹோட்டலையும் இருக்கிற மாதிரி டைமிங் தான். என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 வாழைத்தண்டு சூப்பு இருக்குது. ப்ளைன் சூப்பு, வாழைத்தண்டு சூப் பார்த்தீங்கன்னா 10 பார்சல் கொடுக்குறோம். இதே சாப்பிட பார்த்தீங்கன்னா 30 சூப் இருக்குது, 20 முட்டை மசால் பார்த்துருப்பீங்க, அந்த முட்டை மசால் 20 இருந்துருக்கு. எல்லா ரேஞ்சிலையுமே இருக்குது உங்களுக்கு. மேக்ஸிமம் லாஸ்ட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நம்ம 140 வரைக்கும். 140 பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் கூட செஞ்சு தருவீங்களா? கேட்ரிங், பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குசைன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இப்போ பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எதுனாலும் நம்ம கேட்ரிங் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் கூட வச்சுருக்கீங்களா ஃபெசிலிட்டிஸ்? ஆக்சுவலாக டோர் டெலிவரி வந்து நம்ம டைரெக்டாக பண்ணுறது இல்லை, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், இது எல்லாமே வந்து மைதா போடுற ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் தான் இல்லை? ஆமாம், எல்லாமே பச்சை காய்கறி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து ப்ரெசன்டிவ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த மீந்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை? இல்லை, அன்னைக்கு எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிறது நாங்கள் வெளியே தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லை மற்ற ஃபுட்டு மாதிரி, மற்ற குசைன் மாதிரி இதில் வந்து பண்ண முடியாது. அடுத்த நாள் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுற குசைன் இது கிடையாது. அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம். உங்கள் கடையை பொறுத்தவரை எத்தனை பேரோட உழைப்பு அடங்கியிருக்கீங்க? இங்கே ஒரு 6 வேலை பார்க்குறோம். 6 பேர் வேலை பார்க்குறாங்க. சொல்லுங்கள். உங்களோட பிரான்ச்சஸ் வேற எங்கன்னா இருக்குதா? இது மட்டும்தான் இருக்கு? இல்லை சார், நம்ம பிரான்ச் இங்கே மட்டும்தான் இருக்குது. வில்லாபுரம் ஆர்ச்சிக்கிட்ட இருக்கிற கடை ஒன்று மட்டும் தான் நம்மளோட கடை, வேறு எந்த கடையும் நம்ம கடை கிடையாது. இங்கே இருக்கிற மட்டும்தான் நம்ம கடை. எல்லா தொழில் மாதிரி இதுலேயும் கஷ்டங்கள் இருக்குங்களா? எல்லா தொழில் மாதிரி இதுலேயும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது? நம்ம நிறையா இருக்கும். திடீர்னு யாரும் லீவ் போடுவாங்க, சம்டைம்ஸ் கஸ்டமர் வந்து அவங்கள கவனிக்க முடியலன்னு சொல்லி கோச்சிட்டு போகிறவங்க இருப்பாங்க. எல்லாம் இருக்கும், எல்லா டிஃபிகல்ட்டியுமே இருக்கும். ஆமாம், இருக்கிறது தான் சார். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்களா இங்கே? வராங்க சார், வெளியூர்லேருந்துலாம் வராங்க. ஏர்போர்ட் ரோட்டுங்கிறதுனால இங்கேருந்து வேறு வேறு ஸ்டேட்டுக்கெலாம் கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. கல்கத்தாக்கெல்லாம் கூட இங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. கல்கத்தாவுக்கு? ஆமாம்.
சென்னை போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறவங்க அதெல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அது தூரத்துலேருந்து போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் இன்றைக்கி மார்னிங் இங்கேருந்து கிளம்புறீங்க, நைட் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னாலும் கூட, நைட் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னா கூட அதில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுட்டை பேக் பண்ணியும் கொடுப்போம். அந்த மாதிரியும் அத்தோ வந்து சாப்பிடலாம். அப்போ இந்த இடம் லொக்கேஷன் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குண்ணா? சார், இது வில்லாபுரம் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். வில்லாபுரம் ஆர்ச்சுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது, வெற்றி தேட்டருக்கு முன்னாடி ஏர்போர்ட் ரோடு, அருப்புக்கோட்டை மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. கடை வந்து காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? மத்தியானம் 12:30 நைட்டு 10:30 வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. மெனுவில் பார்க்குற எல்லா வெரைட்டிஸும் இருக்குது, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அத்தோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. பார்த்துட்ருக்கிற மக்களுக்கு நிறைய பேர் இட்லி தோசை இதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே என்னடா ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங் ஏற்படும் போது தைரியமாக நீங்கள் இங்கே வரலாம். அனைவருக்கும் வணக்கம். தம்பி அத்தோ கடை சார்பாக வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகிற 2022 அனைவருக்கும் நல்ல ஆண்டாக, சிறப்பான ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் தம்பி அத்தா கடையில் எல்லா டிஷ்ஷையும் நாங்கள் வந்து சுவைச்சு பார்த்தாச்சுங்க. எல்லாமே தரமான டேஸ்ட்டாகவும் தரமான சுவையாகவும் இருக்குது. தரமான குவாலிட்டியான ஒரு சுவையில் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து சுவைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் நல்லபடியான தகவல்களை சொல்கிறோம். அது போக வந்து இங்கே ரேட்டும் வந்துங்க ரொம்பவும் குறைந்த விலையில் இருக்குது. மற்ற கடையை காட்டிலும் வந்து ரேட்டும் டேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கிறதுனால வந்து நீங்களும் வந்து ஒரு தடவை குடும்பத்தோடு வந்து அவசியமாக வந்து சாப்பிட்டு அனுபவித்து பார்த்து நீங்களும் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி இந்த கடையை வந்து வளர்த்துக்கோங்க.